சந்தோஷமாக இருப்பதற்கும் சந்தோஷத்திற்கும். ஒரு நாள் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற அற்புதமான பக்தன் ஆப்பிரிக்க தேசத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பத போது அங்க யாருமே நம்பலங்க. அதோட அது நரமாம்சம் உண்ணுறவர்கள் இருக்கிற பகுதி என்பதுனால எப்போ எவன் மாட்டுவான் பிடிச்சு சாப்பிடலாம் என்ற நோக்கத்தோடு அவங்க காத்துக் கொண்டிருக்கையில் பயத்தோடு கூட தான் ஒரு டென்ட் போட்டு அந்த டென்ட்டுக்குள்ள ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, நான் அறிவிக்கிற சுவிசேஷத்தை ஒருவரும் நம்பவில்லை, ஒருவரும் என் ஊழியத்தை விசுவாசிக்கவில்லை, என் வாழ்க்கையில் நான் செய்கிற ஊழியத்திற்கு பிரதிபலன் இல்லை என்பதனால நான் என்னுடைய நாட்டுக்கே நான் திரும்ப போய்விடுகிறேன், நான் இங்க இருக்க போவதில்லை என்று அவர் சொன்ன சமயத்துல தேவன் அவரோடு கூட பேசினார். நீ போக கூடாது நண்பை, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நீ இரு என்று தேவன் பேசிக் கொண்டிருக்கிற சமயத்துல வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்படி சத்தம் கேட்டபோது என்ன சத்தம் என்று ஜன்னலுடைய அந்த கர்ட்டனை நீக்கி பார்த்த வேளையில ஒரு நாய்க்குட்டி காலிலே காயம் ஏற்பட்டு ரத்தம் சிந்துகிறது. அப்படியே அது போயிட்டு இருக்கு. வேக வேகமாக டென்ட்டை விட்டு வெளியே ஓடி அந்த நாய்க்குட்டிய போற நாய்க்குட்டிய பிடிக்க ட்ரை பண்ணா நாய் கிடைக்குமாங்க? அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஓட ஆரம்பிச்சு அந்த நாய்க்குட்டிய பின்னாலே ஓடி பிடிச்சிட்டார். பிடிச்சு காயத்தோடு இருக்கிற அந்த நாய்க்குட்டியை எடுத்து வந்து டென்ட்ல தன்னிடத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருந்தது. அதுல இருக்கிற அந்த ஸ்பான்ச் டெட்டால் இதெல்லாம் எடுத்து நல்லா காயத்தை தொடச்சு மருந்து போட்டு நல்லா அழகா ஒரு கட்டு கட்டிட்டாரு. நாய்க்குட்டி, தேவன் உன்னை நேசிக்கிறார், அந்த அன்பை இதோ இப்படிதான் உனக்கு காட்டுறேன் என்று சொல்லி நாய்க்குட்டிக்கு சுவிசேஷம் சொன்னார். அங்க இருக்கிற மனுஷங்க தான் யாரும் அதை கேட்கறது இல்லையே. அது வெளியே போயிடுச்சு. உடனே ஒரு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவரே, மனிதர்களுக்கும் உடைய அன்பை வெளிக்காட்ட முடியல, அட்லீஸ்ட் இந்த நாய்க்குட்டிக்காவது உங்களுடைய அன்பை பகிர வாய்ப்பு கொடுத்தீரப்பா. இந்த ஜெபித்த வெளியில வெளியே மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்டது. வெளியே என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய ஜன்னலை நீக்கி அப்படி பார்த்தப்போ அவருக்கண்ணே அவரால் நம்ப முடியல. வேக வேகமா போய் தன்னுடைய கதவை திறந்தார். சகோதர சகோதரிகளே, அந்த நாய்க்குட்டி மறுபடியும் வந்து நிக்குது. அந்த நாய் மறுபடியும் வந்து நின்னுச்சு. கதவை திறந்தாரு. அந்த நாய்க்குட்டி மறுபடியும் உள்ள வந்து வரும்போது தன்னோடு ஏழு நாய்க்குட்டிகளையும் கூட்டிட்டு வந்ததாங்க. எத்தனை நாய்ங்க? ஏழு நாய்களை அதை அழைச்சிக்கிட்டு வந்திருக்குங்க. விசித்திரம் என்னன்னா எல்லா நாய்க்கும் ஏதாவது ஒரு காயம் இருந்திருக்கு. இந்த ஏழு நாய்களும் உள்ள வந்தது. அந்த ஏழு நாய்களுடைய காயத்தை எல்லாத்தையும் கட்டி மருந்து போட்டதுக்கு அப்புறம் சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் தேவன் சொன்னாரா, ஐயா ஒரு நாய் சஸ்தமாகி ஏழு நாய்களை கூட்டிட்டு வந்திருக்கு. ஒருவன் ஒருவேளை தொடப்பட்டால் அவன் சென்று ஏழு பேரை அழைத்துக் கொண்டு வந்தால் இந்த பகுதி மொத்தமுமே கூட ரட்சிக்கப்பட்டு விடும். இதுதான் சத்தியம் என்று தேவன் சொன்னாரா. சகோதர சகோதரியில ஒரு விஷயம் தெரியுமாங்க, இன்று பூமியில் சுமார் 700 கோடி பேர் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் ஏழு பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தால் 700 கோடி பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நிம்மதியாய் வாழ்வார்கள். இந்த நாய்க்குட்டி தான் சுகமானதுக்கு அப்புறம் அதால மௌனமா இருக்க முடியலங்க. அது போய் ஏழு நாய்களை அழைச்சிட்டு வந்திருக்குங்க. மௌனமா இருக்காதீங்க, உன் குடும்பத்தை அழைச்சிட்டு வா. அழிந்து போய்கொண்டிருக்கிற உன் உறவினரை அழைத்துக் கொண்டு வா. அவங்க குடும்பத்தை அழைச்சுக்கிட்டு வா. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அம்மா அப்பாவை அழ வைத்துக் கொண்டிருக்கிற கெட்ட பழக்கம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை உனக்கு இருக்கலாம், அவளை அழைத்துக் கொண்டு வா. சரி செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார். கால்வரி டெம்பிளை தேவன் ஸ்தாபித்த காரணம் மதமாற்றம் செய்வதற்கு அல்ல. பாவம் செய்கிற மனிதர்கள் தேவ சன்னதிக்கு வந்து சரியாக வேண்டும் என்றுதான் தேவன் கால்வரி டெம்பிளை ஸ்தாபித்திருக்கிறார். இந்த நம்மில் யாராவது இருக்கிறீர்களா, ஆண்டவர் என்னை சரி செய்து விட்டார் என்று சொல்வோர் இருந்தால் கையை உயர்த்தீங்களா, ஆண்டவர் என்னை சரி செய்து விட்டார். அந்த நாய்க்குட்டிக்கு இருக்கிற உள்ளம் நமக்கு இருந்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும். நன்மை பெற்ற நாய் மௌனமா இருக்குல்ல, அது போய் என்ன செஞ்சதுங்க சொல்லுங்களேன். இன்னும் ஏழு நாய்களை அழைத்துக் கொண்டு வந்தது. நான் சரியாகிவிட்டேன் என்று சொல்கிறாய் அல்லவா? அப்ப நீ என்ன செய்ய போற? கெட்டு போய் பாழாகி போய் நரகத்திற்கு போக போகிற அநேகர் நம்மத்தில் இருக்கிறார்கள். கட்டாயம் அவர்களை தேவசன்னதிக்கு வழிநடத்த வேண்டும். சரி செய்யப்பட்டவர்களே, அது நம்முடைய கடமை பொறுப்பு. நேரத்தை தாருங்கள், சந்ததியை கொடுங்கள். மூன்றாவது, சாட்சியை கொடுங்கள். நான்காவது என்னவென்று பார்க்கலாம். கொரிந்தியர் கடிதத்தின் 2:9-5 வாசிக்கிறேன். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்படாமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படிக்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் அவசியம் என்று பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன்
விசனமாயும் அல்ல, கட்டாயுமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே, கொடுக்க கடவன். தேவன் உற்சாகமாய், அதற்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை இருக்குன்னா சந்தோஷமாய். அதுதான் ஒரு பாட்டு இருக்கிறது, சந்தோஷ மனதுடன் கொடுக்கின்றவர்களை தேவன் என்றுமே நேசிக்கிறார் அப்படின்னு பாட்டு இருக்குல்ல. தேவன் சந்தோஷ மனதுடன் கொடுக்கின்றவர்களை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். சந்தோஷமா கொடுங்க. தசம பாகம் தேவனுக்கு உரியது. மல்கியா 3:10 வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகு மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று. அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசம பாகம் என்பது உங்களுடைய சம்பாத்தியத்தில 10%. 1,000 ரூபாய் சம்பாதித்த அந்த 1,000 ரூபாயில் 10% தேவனுக்கு தர வேண்டும். தேவன் 100,000 ரூபாய் உங்களுக்கு தந்தால் அந்த 100,000 ரூபாயில் 10,000 ரூபாய் என்பதுதான் தசம பாகம். அதை ஒருவேளை நாம் தேவனுக்கு கொடாமல் நாமே செலவழித்துக் கொண்டிருந்தால் அது நல்லது அல்லவே அல்ல. ஒருவேளை தேவனுக்கு தர வேண்டிய தசம பாகத்தை நாம் செலவழித்துக் கொண்டால் அதை தேவன் என்னவென்று சொல்லுகிறார் பைபிளிற்கு பார்க்கலாம். 8:00 மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? நல்லா கவனிங்க, எதிலே உம்மை வஞ்சித்தோம்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே வஞ்சித்தீர்கள். தசம பாகம் கொடாத ஒவ்வொருவருமே கூட தேவனுக்கு உரியவைகளை தராமல் வஞ்சிக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அது நல்லதல்ல. நமக்கு தேவனுக்கு தர வேண்டியதை தராமல் நாம் களவாடுவது. இந்த தேவனுடைய வார்த்தை, தசம பாகம் எனக்குரியது, என்னுடைய ஊழியங்களுக்குரியது, என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அது நான் கொடுத்த கட்டளை. எனவே கட்டளையின்படி தசம பாகத்தை ஆலயத்தில் கொண்டு சேருங்கள். அப்படி கொண்டு வந்து என்னை பரிசோதியுங்கள், பரிசீலியுங்கள். வானத்து பலகனிகளை திடர்ந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் விசாலமாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். கவனிங்க, அது உண்மைதானாங்க. தேவனுக்கு தந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? கட்டாயம் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நம்புவோர் கையை உயர்த்தி காட்ட முடியுமா? சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? சமயத்தை கொடுங்க, சந்ததியை கொடுங்க, சாட்சியை கொடுங்க, கடைசியா சந்தோஷமாக கொடுங்க. வாருங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள உம்முடைய சன்னதியில உன்னதமான வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரே, நாங்கள் சமயத்தை உமக்கு தர வேண்டும், எங்கள் சந்ததியை உமக்கு அர்ப்பணிக்க வேண்டும், சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சந்தோஷமாய் உமக்கு கொடுக்க வேண்டும். இந்த 4 விலையேறப்பெற்ற சத்தியங்களையும் ஃபார்முலாக்களையும் எங்கள் வாழ்க்கையில் கிரியையில் காண்பிக்கிற மகாபெரிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.